வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபேக் பாஸ்டர் ஸ்ட்ரோஸ், ஃபேக் பாஸ்டர் ஸ்ட்ரோஸ் பாஸ்டர்ஸ்ல இருந்து ஃபாஸ்டஸ் ஏதோ ஒரு ஸ்டர்ஸ் ரோஸ்ட் ஃபேக் பாஸ்டர்ஸ் ரோ ட்ரால்னு ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. ஸோ அந்த வீடியோட ரியாக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்து என் கூட கடவுள் வந்து அந்த அம்மா வந்து ஒரு இது சொல்லிச்சு, அது அந்த அது வந்து என்னை வந்து அந்த கார் வந்து வாங்க சொன்னார், இந்த காரை வாங்க சொன்னார், ஐயோ அப்போ அதுவா. நான் ஒரு லேடி பார்த்தேன், அவங்க வந்து இப்படி இந்த ஜப கூட்டத்தில் தான் வந்து பேசுகிறாங்க, நான் வந்து எங்கே பிறந்தா இருந்தாலும் ஆண்டவரை கூட்டிகிட்டே தான் போவேன். ஒரு நாள் நான் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனேன், போயிட்டு போகட்டார் எனக்கு பார்த்துட்டு ஒரே சரி, அவ்வளோ கூட்டம் இருக்குது, ஒரு ஃபோரமில் அவ்வளோ கூட்டம் இருக்கிற இடத்துல வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறவங்களும் இருக்காங்க, அதை கேட்குற ஒரு கூட்டமும் இருக்குங்கிறப்ப எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை இதில் அது இருந்தாலும் இருக்கலாம், அதனால தான் இந்த வீடியோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேட்ல கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த வீடியோவில் எந்த ஒரு ரிலீஜியனையும் எந்த ஒரு கம்யூனிட்டியும் வந்து படுத்துறதோ குத்தப்படுத்துறதோ எதுவுமே பண்ணலை. ஃபேக்காக இருக்கிறவங்கள வந்து நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்க நம்ம ட்ரால் அவங்க அதை ட்ரால் பண்ணது அவங்க, நல்லவங்கள நம்ம எதுவும் சொல்ல வரல. ஸோ ஃபன்னான வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துவோம், ஓகேவா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Meanwhile, number 1, பூமியை உருவாக்க வேண்டும். Number 2, ஜெயசிரதியின் அண்ணன் குடும்பத்தை நிர்மூலம் ஆக்க வேண்டும். வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? கண்ணை மட்டுமல்ல, கண்ணை கொண்டாட்டியையும் ஜெயசிரதிக்காக அடியோடு ஒழிக்க வேண்டும். தூத்துக்குடி சத்யா ஏஜென்சி, எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம், அதான் ஏழட்சிய. ஆண்டவரை வச்சு ஒரு பக்கம் சூனிய வைக்கிறானுங்க, இன்னொரு பக்கம் அவர் பேரை வச்சு காசு சம்பாதிக்கானுங்க. ஆண்டவர் ஏன் கனவுல மட்டும்தான் வந்தாரு? நீ என்ன பண்ற? ஊர்ல எல்லாருக்கிட்டையும் காசு வசூல் பண்ணி ஒரு காலேஜ் கட்டுன்னு சொன்னாரு. நீ கூட்டத்துக்கெல்லாம் வந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற, அதனால இன்னொரு வசூல போட்டு ஒரு கார் வாங்கிக்கன்னு சொன்னாரு. இப்படி ஆண்டவரோட பேரை பயன்படுத்தி ஊருக்குள்ள பல ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்கேமையும் இது எல்லாம் பண்ற ஃபேக் பாஸ்டர் சீன் தான் இன்னைக்கு வீடியோல வச்சு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்கும்படி கத்தல் செய்தார். நான் ஊதி விட்டாலே எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாயிரும். மக்களை ஏமாத்துறதுக்கு கிளம்பி இருக்காங்க. பாருங்க, இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல ஊழியங்கள்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஓஹோ, எப்படி? வேற லெவல்ல தான் இருக்கு. ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது. பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம். ஆமா, வாங்குவீங்கல்ல? ஏன் வாங்க மாட்டீங்க? உள்ள வர்ற மக்களை மண்டைய கழுவி காணிக்க வாங்குறீங்கல்ல? பிரைவேட் ஜெட் மட்டுமா வாங்குவீங்க? போயிங் 747 வாங்குவீங்க? ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. தேவ தூதன் அனுப்பிய தேவ தூதன். முதல்ல குடு, ஆண்டவர் கொடுப்பார். குடுதப்பா, கழுத்துல காதுல மூக்குல என்ன கிடக்குதோ கலட்டி உண்டியல போட்டு போய் பிச்சை எடுங்க. அவரு பிரைவேட் ஜெட் வாங்கிட்டோம்.
எனக்கான முன்னேற்றம் தானே. அப்ப நீ மக்கள் கண்டியர் போடலையா? அது நான் போடவே இல்லையா. எனக்கு தான் முன்னேற்றம். முன்னேற்றம் கோயில் ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டீங்க விழுந்துரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. காணிக்கைங்கிறது அவங்களா போடணும், அதுவும் இப்பெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் காணிக்கை கிடையாது. போட்டா 1 கிராம் தங்கம், 1 கட்டு பணம், இல்ல செக் எழுதி போட்டுருங்க. விசுவாசத்தோட போடுற எல்லாரும் அடுத்த தடவை நான் எங்க கூட்டத்துக்கு வரும்போது. ஆமா, போன தடவை வந்து ஆண்டவர் ஆசீர்வதி பாருங்க, காதல கடக்கறத புடிட்டு போனானே, அவன் வந்திருக்கானான்னு தேடி அலைவீங்க பாருங்க. இந்த ஏரியாதாங்க இருக்கா, அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம், வெட்டாம விட மாட்டேன். அடுத்த தடவை நான் எங்க கூட்டத்துக்கு வரும்போது ஒரு புதிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தோட இங்க வந்து நிப்போ. ஆசீர்வாதத்தையே இவ்வளவு வைத்தறிச்சல்ல பண்றியா? எப்படியா நல்லா இருப்பாங்க. ரொம்ப வைத்தறிச்சல் பூச்சி ஐராகிறானே விளங்குமா, வேற ஐரியா என்ன பாக்கலாமா? பாருங்க ஒரு பக்தர் ஒருத்தர் காணிக்கையா கொடுத்த பழத்தை கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம 4 மூளைக்கு ஒண்ணா தூக்கி விட்டு இருந்துட்டாப்ல. ஜனாதிபதினா 4 லட்சாதிபதி. நீ கோடி சொல்ற, நானும் கோடி சொல்றேன். பிச்சைக்கார பையனை சுட்டியோ என்னதான் பண்ணிச்சிருங்கய்யா, மாத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க செருப்பை கொடுத்துருக்கணும் பழத்துக்கு பதிலாக. இந்த மாதிரி பாதிரியார்களுக்கெல்லாம் நீங்க காணிக்க போடக்கூடாது. ஒரு பக்தர் பக்தியோட எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறவர் தான் கடவுள். என் பேரை சொல்லி யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, யார் பணம் தேவையில்ல. ஒரு பக்தரை பக மனுஷனையே மதிக்க தெரியாம கொடுத்த காணிக்கையை தூக்கி விட்டேறாப்ல. இவங்க கூப்பிட்டு தான் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். உனக்கு எனக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி இப்ப ஆவிக்குரிய போத உள்ள போய் இந்த யாராவது ட்ரோல் வீடியோ பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து போடுங்க. உங்க சொல்ல எனக்கா தட்டி இருக்கண்டா? சரிங்க, உங்க விருப்பப்படியே செஞ்சிருவோம். இத எங்கயோ கேட்டிருக்கனே. தூங்காம நிறைய வேலை பாக்குறாரு. உங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. இன்று முதல் உங்க வீட்டுல தேவ தூதர் மட்டும் தான் நிக்கிறான். அவன் அங்க நிக்கிறான். உங்க கூட பிறந்தவங்க யாராவது இறந்து போனாங்களா? எப்போ? 2 இயர்ஸ். பிரதரா, என்ன எல்லாத்தையும் அவரே கேட்டுறாப்ல? எல்லாத்தையும் அவர்கிட்டே கேட்டுட்ட. அப்புறம் என்ன ஐனோ ஐனோ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எல்ஜபிரா, ஐனோ 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 ஆண்டவர் என்ன சொல்லிட்டு தருகிறார்? What do you know? I know. தெரியணும். ஆண்டவர் வந்து சொன்ன எல்லாத்தையும் நீ இல்ல சொல்லிருக்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்டயே கேப்பாராம். பிரதர் இருக்காரா? அவன் இறந்து போனாரா? எத்தனை வருஷம் ஆச்சு? எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐனோ ஐனோ கண்டு விட்டாளே. சூட்சமத்தை கண்டு விட்டாளே. எதுல இருந்தார் அவர்? ஆக்சிடென்ட். ஒரு விஷயம் அவராவே சொன்னாரு சொல்லுங்க பாப்போம். யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு. அடுத்து என்ன கேட்கலாம்னு? நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நான் உங்க வீட்டு முன்னால ரெண்டு தேவ தூதர்கள் நிக்கிறத பாக்குறேன். அப்படியே உங்க ஞான திருஷ்டியை வச்சு அவர் வீடு எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம். முடியாது. என்ன ஏன்னா ஆண்டவர் அந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லல. இவங்க முதல்ல பாஸ்டரா இல்ல ஜோசியக்காரங்களா? அடுத்தவனே கொஞ்சம் மேல வரல. ஆமா, படி ஏறி வந்திருப்பீங்க சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவருக்கு கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆர்எஸ்எஸ் அடி வாங்கியிருக்கேன். வாய்ப்பு இருக்கு. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எங்களை. ஸ்டேஷன்ல போய் நிக்கிற அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குற, என்னடா மதம் மாத்திட்டு இருக்க நீ? சார், மதம் மாத்தல, இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தேன். பாத்தியடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை இந்த உலகத்துல அத்தனை வருஷம் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? சார், மதம் மாத்தல, இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தேன். அடேங்கப்பா, இன்னும் ஒரு புத்திசாலித்தனம் பாருங்களேன் பிள்ளைக்கு. அதுக்கு பேருதான் என் மதம் மாத்துறது. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. வால் போஸ்ட் அடிக்க போயிருக்கேன். வால் போஸ்ட் அடிக்கும் போது கையில கிழிச்சு ரத்தம் வந்துருக்கு. எது வால் போஸ்ட் ஓட்டுனா கையில ரத்தம் வருமா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? இது எந்த ஊர்லடா? டிசைன் டிசைனா உருட்டுறாங்களையா? வால் போஸ்ட் நீங்க சுகத்துல பசைய தடவி பேப்பரை தூக்கி ஒட்ட போறீங்க. இதுல கையில ரத்தம் வர்றதுக்கு என்ன இருக்கு? கையில ரத்தம் வர்ற அளவுக்கு நீங்க வேற எதுவும் பண்ணீங்களா? கனடா தேசத்திற்கு போன பொழுது இந்த அக்கா வந்துட்டாங்கல்ல, வந்துட்டாங்கல்ல, சூப்பர்ல. இந்த இடம் தான் தெரியாது. நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல வெகு நாட்கள் தங்கி இருந்தோம். வீடு ஹோட்டல்ல வாசகா தங்கிருப்பாவோ? பணம் கொடுத்தா தங்கிட்டு இருந்தியோ? அப்புறம் என்ன போடு கேப்போம். பாருங்க மக்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏழை யாரு தெரியுமா? காரண்யா யூனிவர்சிட்டியோட ஓனர். காரண்யா யூனிவர்சிட்டியோட ஓனர். ஆனா அக்கா, எனக்கு ஒரு டவுட். நீங்க கனடா, யூஎஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கண்ட்ரிக்கு போகும்போது விசா ப்ராசஸ்லயே நீ அங்க போய் எங்க தங்க போறீங்க? இதெல்லாம் விசாரிச்சுதான் விசாவே கொடுப்போம். அப்ப நீங்க தங்கறதுக்கு எந்த இடத்த ஃபீல் பண்ணீங்க? எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தல் செய்தார். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அக்கா, கொஞ்சம் சின்ன ஊசியை வச்சு குத்துங்க. ரொம்ப பெருசா வச்சு குத்தாதீங்க, வலிக்கு இருக்காது. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்க நான் வாங்கின? நீங்க வெகு நாட்களா ஹோட்டல்ல தங்கின காசுக்கு ஒரு வீட்டையே வாங்கியிருக்கலாமே. அப்பவும் பாருங்க, நீங்க லோன் வாங்கி தானே வீடு வாங்கியிருக்கீங்க. இதுல ஆண்டவருக்கும் இந்த ப்ராசஸுக்கும் என்ன சம்பந்தம்? எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே. ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். இன்னும் போலையா? பாருங்க கைஸ், வீட்டையும் வாங்கி கொடுத்து ஒரு காரையும் வாங்கி கொடுத்திருக்காரு ஆண்டவர். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம், எல்லாமே இவங்க காசுல. அதுலயும் ஒரு சின்ன திருத்தம், இவங்க காசுன்னா இவங்க காசே இல்ல, மக்கள் கிட்ட காணிக்கையா வசூல் பண்ண காசு. ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல சீக்கிரமா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். மாடிப்படியில இருந்து கீழே ஓடி போய் கார் பாம்ப்லெட் ஒன்று இருந்தது. காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட தேவதூதனிடத்தில் சொன்னேன். அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான். பாருங்களேன், கனடாவில் தங்கிறதுக்கே கஷ்டப்பட்ட ஒரு ஏழை குடும்பம் லோன் எடுத்து ஒரு வீட்டையும் வாங்கி தூங்கி எந்திரிச்சா என்ன கலர்ல கார் வேணும்னு கேட்கற அளவுக்கு ஆயிருக்காங்க. ரொம்ப பணக்கார ஏழைங்களா இருப்பாங்க போலயே. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது. உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். கனடா வரைக்கும் ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க மாதிரியா பேசுறாங்க? ஏதோ கணவனை இழந்து நாலு வீட்டுக்கு போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஒரு ஏழை தாய் மாதிரி பேசுறாங்க பாருங்களேன். ஓகே கைஸ், அடுத்ததா ஆண்டவர் வைத்தியசாலைக்கு போமா? வாங்க, பயங்கர பவர் இருக்கு. இத புடிங்க. இதே மாதிரி தாங்க, ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு கிட்ட சீடியை வாங்கிட்டு இதே எனர்ஜியோட தான் நான் வீட்டுக்கு போனேன். சரி, இப்ப உங்களுக்கு கிட்னியில வீக்கா இருக்குன்றாங்க, அதனால இங்க வலிக்குது. பெருசா இருக்கு. ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழ பழத்தை முழுசா அப்படியே முடிஞ்சிட்டியா? சாப்பிட்டா அப்படியே முப்பிக்கும் அப்படியே. அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சாப்பிடும் போது உருளைக்கிழங்க முழுசா முழுங்கி இருப்பீங்க, அதுதான் அப்படி உருண்டையா போய் நிக்குது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா டைஜஸ்ட் ஆகி போயிடும். டாக்டர் போனேன், அதுக்கு ஒரு கேப்சூல் மாத்திரை கொடுத்தாரு அந்த வலி நிக்கிறதுக்கு. அதை நான் போடவே இல்லைன்னா போடல. போடல. போடல.
எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு. அழகான பாடல்கள் உங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியல, தொழில் எப்படி பண்ணணும்னு நம்ம அண்ணன் சொல்வாரு கேட்டுக்கங்க. என் நிழல்ல இன்னைக்கு பேய் ஓடும், என் நிழல்ல இன்னைக்கு ஹார்ட் வியாதி சுகமாகும். இதெல்லாம் உண்மையாயா? இதெல்லாம் விடுறாங்க சம மேட்டரா இருக்க. அப்ப பேசாம அண்ணன் அலே காத்துக்கிட்டு போய் ஆலமரம் மாதிரி நிப்பாட்டி வச்சிட்டோம். யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து நிழல்ல நின்னு சரி பண்ணி போயிருவாங்கல்ல. எங்க ஊர்ல தீமை திருவிழா கட்டைய போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மீப்போம்டா. சார் இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம். இல்ல புரியல, நம்ம ஆண்டவர் வைத்தியசாலையிலேயே நம்ம ஆளுதான் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஆள் எப்படி இந்த காதல ஓட்டி இந்த காதல உருவுறாருன்னு மட்டும் பாருங்க. இதோட மறையற்றமை சுபின் நாமத்தில் ஒழுங்கா பேச மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்ப பேசுவா நான் சொல்றது என்னங்கடா இது? நான் ஏதோ அந்த பையன் கண்ணுல பூனு ஊதி தூசி எடுத்து விட்டாருன்னு நினைச்சேன். பேச முடியாத பையனை பேச வச்சுட்டேன்றாரு. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. அரஜான் வயித்துக்காக எப்படி எல்லாம் குரலி வித்த காட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க மக்களே. சின்ன பையனா ஒரு 12-13 வயசு இருக்கும், அவனுக்கு வழுக்கனா எப்படி இருக்கும்? கைய வச்சு விட்டு இருக்கிறோம், அடுத்த நாளோ இல்ல அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சிருச்சாரு. அடடே சூப்பர் மேட்ராச்சே. ஆனா நீங்க இது வரைக்கும் உங்க தலையில கையே வச்சதுல குளிக்கும் போது தலைக்கு சீர்க்கா போடும் போதாவது கை வைங்கன்னு இவரால இவர் மண்டையிலேயே மசுர வளர்க்க முடியல. இவர் கை வச்சுதான் ஊர்ல உள்ள மண்டையில எல்லாம் மசுர வளருதான். ஏய்யா நான் சரியா பேசுறேன், ரொம்ப கரெக்ட். நல்லா கேக்குதா? பத்து வருஷமா இந்த காது சுத்தமா கேட்காதங்க. காத்திர இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்களை முட்டாளா நினைச்சிருந்தா இவ்வளவு சீப்பான மெத்தட்ல ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா ஏமாறுற மக்கள் இருக்காங்க இன்னும். நம்ம ஊர்ல மதங்கிற ஒரு விஷயத்த வச்சு மக்களை ஈஸியா ஏமாத்தி போடலாம், காசு சம்பாதிச்சிடலாம். அதுதான் இப்போ ஒருத்தர் கிளம்பு நான் பிள்ளைல நம்ம ஊர்ல அகோரி அந்த மாதிரி வெகு நாளாக தங்க வைக்க சொன்ன அந்த அந்த டோன் இருக்கு தெரியுமா? நாங்கள் கார் கூட வாங்கினோம், கார் கலர் கார் கலர் கூட கேட்டுட்டு போய் கர்த்தர் எல்லாம் கேட்டார். காருக்கு ஏசி வேணுமா வேண்டாமான்னு கேட்காம வேண்டாரு. ரொம்ப முக்கியமான அதை பார்க்கும்போது என்னால சிரிப்பு அடக்க முடியல. இது வேற திருப்பி திருப்பி நம்ம சீமானன் சொன்ன மாதிரி எனக்கே மாத்தி மாத்தி அமைச்சு விட்ட மாதிரி எனக்கே திரும்ப திரும்ப எவ்வளவு தரந்தான் பாக்கியது. அந்த அளவுக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளாவே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி வச்சதுன்னா இந்த மாதிரி ஜீசஸோட இந்த இதை போட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இது பண்ணி போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங் மீன்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கடவுள், அதாவது ஆண்டவரே மேல இருந்து உண்மையா இறங்கி வந்து தயவு செஞ்சு நான் பெற செவனேன்னு இருக்கேன், என்னை போட்டு ஓத்துறீங்க, என்னை டார்ச்சர் பண்றாங்கடா ராஸ்கல்களா அப்படின்ற கேக்குற அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டூ மச்சா இல்ல, ஒரு சிடி வச்சா வந்து அதெல்லாம் ரொம்ப ஓல்டு, ரொம்ப பழைய மக்கள், அதாவது 90s முன்னாடி 80s இருந்தவங்க நம்புவாங்க. ஏன்னா
அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி கர்த்தரோட ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உண்மையா எல்லா கடவுளுமே வந்து அது அந்த மூக்குத்தி அம்மன்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ணுனா கடவுளும் நமக்கு அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நம்ம சும்மா ஹோட்டல்ல உட்காந்துருந்தா அவங்க வந்து லோன் எடுக்க ஹெல்ப் பண்ணாரு, அதனால வேற நீ சொன்னது ஒரு பெரிய ஹைலைட் ஆகுது. நான் சொல்லாம போயிட்டேன், நான் வந்து கிச்சன்ல தீப்பெட்டி மறந்துட்டாலும் எனக்கு வந்து கர்த்தர் வந்து எடுத்து கொடுப்பார். கர்த்தருக்கு வேற வேலையே இல்லை, நம்ம கிச்சன்ல எங்க தீப்பெட்டி வச்சிருக்குன்னு தான் எடுத்து கொடுப்பேன். அதாவது ஏமாத்துறவங்க இருக்கிற அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேக் ஆர்ட்டு அந்த பாஸ்டர்லாம் வந்து அவரே பாருங்க. அதாவது இந்த கர்த்தர் அந்த மாதிரி, சாரி கர்த்தர்னு இல்லை, மொத்தத்தில் அந்த அந்த மதத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறவங்க இந்த சினிமா இந்த மாதிரிப்பட்ட சோசியல் வலைதளங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன ட்ரோல் வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டு நீ ட்ரோல் பண்ணியானா இதையும் சேர்த்து ட்ரோல் பண்ணணும்னு அவர் ஆறு இதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருக்கிறாங்க அப்படின்னு இவரெல்லாம் இப்பவும் பண்ணிட்டு தானே இருக்காரு ஜப கூட்டம்னா. கை வச்சோம்னா அவருக்கு முடி வளர்ந்துட்டாரு தானே. அவருக்கே முடியல அப்பனா அவருக்கு வந்து எப்படி எப்படி டெய்லி கை இப்படி எல்லாம் வைக்க மாட்டாரா? கை அப்ப எங்க வச்சாலும் முடி வளருமா? ஜபிக்கும் போது கை வச்சா வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனிவேஸ் மக்களே, கொஞ்சம் உஷாராக இருந்து போங்க. அவங்க எல்லோரும் எல்லா மதத்து நம்பிக்கையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக இப்படி மக்களை முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு இறங்காதீங்க. தயவு செஞ்சு மற்றவங்களை இழிவுபடுத்தாதீங்க. நீங்களும் கொச்சத்தனமாக இருக்காதிங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்டே இருந்து. ஸோ எனவே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எங்களுக்கும் எங்களுக்கு கருணை தர வரணும். எங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்கள் தேவை அந்த மாதிரி நாங்களும் நான் இமிடேட் பண்ணல. அந்த இது வந்து கொஞ்சம் காமெடிக்கு தான் பண்ணுறேன். தயவு செஞ்சு தேவைங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்தாரு. நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும்.